ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சும்மா ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டிரைவ் போனேன் வீட்டு பக்கத்தில், சென்னையில் தான். சென்னையில் இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. வந்திருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி இடம் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகான செம்ம ப்ளசண்ட்டு ஃபீல். சும்மா இன்றைக்கி வந்து வெட்டியாக இருக்குமே, சும்மா ஒரு ட்ராவலிங் எல்லாருமே பண்ணுறாங்களே, நம்மளும் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணேங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வந்தேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, சென்னையில் தான் எங்கள் வீடு இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சிறுவாபுரி அப்படின்னு ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து முருகர் கோயில் ரொம்ப ஃபேமஸ். வர வழியில் இந்த லொக்கேஷனை பார்த்தேங்க, செம்ம ஃபீலு. எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்தோம் அப்படின்னாவே போதும், நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடம், அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீரியஸாக ரொம்ப அழகான ஒரு இடம், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இனிமேல் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்பா ரொம்ப பசிக்குது, எதனா இருந்தால் நல்லாருக்கும். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படியே வந்துகிட்டே இருந்தோம், எதனா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டே வந்தேன், கடை எதனா இருக்கா அப்படின்னு. பட்டு அதுக்கு இடையில வந்து ஒரு சூப்பரான ஒரு பொருள் வந்து நமக்கு மாட்டுச்சு, நுங்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. சின்ன வயசுலலாம் பயங்கரமாக சாப்பிடுவோம், ஏன்னா எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராமம் மாதிரியே தான் இருக்கும். சென்னையில் சென்னையோடைய எண்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நுங்கு, இளநீர்லாம் சொல்ல மாட்டேன், நான் பொயில சொல்ல மாட்டேன், மாம்பழம் ஏகப்பட்டது இருக்கும். பட் இப்போ எல்லாமே அழிச்சிட்டாங்க மெட்ரோ வர்றதுனால, ஆல்மோஸ்ட் ஒரு 1000 to 2000 மேங்கோ ட்ரீ காலி. ஸோ மெயின் ஸ்டேஷனே இங்கே தான் வரப்போகுது, சென்னையோட மெட்ரோ ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த மேட்ருக்கு வருவோம். இது இந்த இந்த நுங்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா இந்த நுங்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்குது. இது இந்த தோலோடு சாப்பிடணும், அதுதான் அந்த துவர்ப்பு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. பட் ஏன் என்ன தெரியாது, ரொம்ப நல்லது. இயற்கையாக வந்ததுனால எப்போவுமே சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. குளிர்ச்சி கூட உடம்புக்கு, ஸ்டொமக்கு வந்து மேபி க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த துவர்ப்பு தன்மை வந்து எப்போவுமே நல்ல ஒரு விஷயம்தான். எஸ்